பாபா வாங்கா, 2024 ப்ரெடிக்ஷனில் சொன்னாலும் சொன்னாங்க தைவானில் இப்போ நிலநடுக்கமும் சுனாமிக்கான எச்சரிக்கையும் வந்திருக்கு. என்னங்க சொல்கிறீங்க, நடந்துருச்சா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் பார்க்கவே ரொம்ப அதிபயங்கரமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. நம்ம ஊரில் இது நடந்துச்சுன்னா தாங்க மாட்டோம், ஆனால் தைவான் ஜப்பான்லாம் இது ரொம்ப எளிமையாக கடந்து போகக்கூடிய நிகழ்வுகள் அவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க எப்படியெல்லாம் ஒரு பெரும் துயரத்தை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நடந்திருக்கு. இதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சிருக்காங்க, அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத விஷுவலாகவே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லப்படக்கூடிய சீனாவில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தீவு தைவான். இந்த தைவானில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ சந்திக்கக்கூடிய துயரம் அப்படிங்கிறது நிலநடுக்கம் ப்ளஸ் சுனாமி. 1999 பிறகு வந்திருக்கக்கூடிய நிலநடுக்கம். இதில் மொத்தமாக எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் டவுன் பண்ணியிருக்காங்க. ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. மொத்தம் 87,000 வீடுகள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. டோட்டலாக இதுவரைக்கும் வந்து 10 பேர் இறந்து போயிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. விஷுவல் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் விஷுவல்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலநடுக்கத்தில் ஒரு பெரிய அடுக்குமாடி பில்டிங் வந்து இடிஞ்சு விழக்கூடிய காட்சி. இது ரொம்ப அற்புதமாக படம் முடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பயத்தில் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் சிசிடிவியில் பதிவான காட்சியை உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்களும் பார்த்துட்டு வாங்க. நீமே அம்மா வந்து கவரி கை ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா வண்டி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த தைவானில் இருக்கக்கூடிய மக்கள். அதுவும் ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் இருந்து இருக்கக்கூடிய கேமராவில் இருந்து சும்மா நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் எப்படி ஆடுது அப்படிங்கிறத அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு வாங்க. ஒரு மனுஷன் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாப்புல, ஆனால் அவரையே வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த அசைவுமே கொடுக்கல, ஆனால் தண்ணியே வந்து டைரெக்டாக டான்ஸ் ஆடக்கூடிய காட்சி. அப்போது கடல் நீர் வந்து பொங்குச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் 10 அடிக்கு மேலே வந்து சுனாமி அலை தாக்கும் அப்படின்னு ஜப்பான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதை கேட்டு பயந்து போயிருக்காங்க தைவான் மக்கள். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளில் கூட ஒரு மனிதர் வந்து ஸ்விம்மிங் ஆடிக்கிட்டே வந்து தன்னுடைய நீச்சல் பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. பைசா கோபுரம் தான் சாஞ்சு கிடக்குது அப்படின்னு யாருங்க எழுதுனது? உண்மையிலேயே வந்து பைசா கோபுரம் வந்து கட்ட தெரியாமல் கட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது சாஞ்சு போன ஒரு பில்டிங்கு உலக அதிசயமாக அறிவித்தாங்க. ஆனால் நம்ம தலைநிமிரை கட்டப்பட்ட கோயில்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் உலக அதிசயத்தில் கொண்டு வர மாட்டாங்க. தஞ்சாவூர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் பெருமை பொங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி நிலநடுக்கத்தின் காரணமாக தைவானில் இருக்கக்கூடிய நிறையா பில்டிங் வந்து சாஞ்சு போய் தான் கிடக்கு. அந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கே வந்து என்னடா நிறையா பைசா சாய்வு கோபுரங்கள் எல்லாமே தைவானுக்கு இடம் மாறிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தான் லிஸ்ட்டு 10 அப்படின்னு வந்திருக்கு. இன்னும் இறந்தவங்களோட எண்ணிக்கையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். ஏன்னா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டவங்களோட எண்ணிக்கை, அப்படி வந்து கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறவங்களோட எண்ணிக்கைலாம் ஏகப்பட்டது இருக்கும்னு சொல்லப்படுது. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலை, படிப்படியாக வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பில்டிங்கே அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அதில் வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப அழகாக வந்து ஜம்ப் பண்ணி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது. ஏன்னா விலங்குகளுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து அது தெரியும்பாங்க. அந்த வகையில் வந்து விலங்குகள் நேரடியாக போய் தன்னுடைய எஜமானரை கூப்பிட்டுயோ ஏதோ பெருசாக நடக்க போதியா வெளிலவாயா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு மறுபடியும் தன்னோட இடத்துலையே போய் பதுங்கி பாதுகாப்பாக உட்காரக்கூடிய காட்சிகள் அரங்கிருச்சு. அது அதுக்கு தெரியாது எத்தனாவது மாடியில் இருக்கும் அப்படின்னு, ஆனால் தன்னுடைய இடம் தனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துக்குள்ளே இந்த நாய்க்குட்டி போய் உட்காரக்கூடிய அழகான காட்சிகள்லாம் பதிவாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி மவுண்டைன்ஸ் மலைகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாறைகள் வந்து வெடிச்சிருக்கு. அந்த பாறைகள் வெடித்ததை வந்து தைவான் மக்கள் இங்கிருந்து நேரடியாக பல கிலோமீட்டரை தாண்டி படம் எடுத்திருக்காங்க. சில ட்ரக்ஸ்லாம் வந்து அந்த மலைப்பாதைகளுக்கு இடையில் போயிட்டு இருந்தது, மறுபடியும் வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரக்கை வந்து திருப்பி வண்டியில் வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு வெளில வர்றாங்க. ஸோ ரொம்ப அதிபயங்கரமான காட்சிகள் எல்லாமே வந்து அதில் இடம்பிடிச்சிது. நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு அது சாதாரணமாக தெரியும், பட் அந்த சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது பெரிய அளவிலான பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நாடு எப்பயுமே வந்து இந்த நில அமைப்பை பொறுத்தளவில் சரியான ஒரு நில அமைப்பு இல்லைங்கிறது அவங்களுக்கு புரியும். அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து இருக்காமல் விலகி ஓடிடுறாங்க. ஸோ அந்த வகையில் தான் அந்த பாறைகள் வெடிக்கும் போது மக்கள் படம் முடிச்சுட்டு தன்னுடைய இருப்பிடங்களுக்கு நோக்கி ஓடக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் அவ்வளோ பெரிய கூத்து. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவியில் பதிவான காட்சிகள் தான் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நிறையா பேர் வந்து அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, பட் ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்களுடைய ஃபோன்லேயே வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும் இல்லையா. அப்படிப்பட்ட காட்சிகள் ஒருத்தர் வெளியிட்டிருக்கார். அது என்ன அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து அப்படியே கீழே விழக்கூடிய காட்சிகள் நிலநடுக்கத்தால். இதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போலாம் நிறையா அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள்னால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கிறது எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ தைவான் அரசு வந்து இப்படி ஒரு நிலநடுக்கம் வரும் அப்படிங்கிறத முன்னக்கூடியே வந்து எச்சரிக்கை விடுக்கப்படலை, அதை கண்டுபிடிக்க முடியல. பட் காலையில் 8 மணிக்கு இப்படி நடந்த உடனேயே வந்து சரசரச்சரன்னு ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து டிமாலிஷ் ஆகிடுச்சு. ஸோ இன்னப்போ தான் மீட்பு பணிகள் இப்போ தான் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் சுனாமி எச்சரிக்கை வேறு இருக்கிறதுனால மக்கள் அந்த இடத்துல இருந்து வேறொரு பாதுகாப்பான இடங்களை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் தைவான் அரசு இப்போதைக்கு அறிவிக்கையாக கொடுத்துருக்கு. இது பத்தாதுன்னு சீனா வந்து தன்னுடைய எல்லைப்பகுதிக்கு உட்பட்டது தான் தைவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களாகட்டும், அங்கே இப்போ தான் எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, அப்பையும் அந்த எலெக்ஷனை பெரியளவில் மதிக்காமல் தைவான் எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொன்னது பத்தாதுன்னு சீனாவினுடைய இராணுவ விமானம் மற்றும் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா தைவானுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பெரிய அளவிலான அச்சுறுத்தல் சீனா கிட்ட இருந்தும் இருக்குது, இயற்கைகிட்ட இருந்தும் இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா வந்து உதவுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதவியன்கள் வேறு அறிவிச்சிருக்காங்க. மீட்பு பணிகள் அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைவான் அரசர் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக
கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உதவிக்கரம் நீட்டி இருக்கிறது இந்தியா. எல்லாத்தையும் தாண்டி 10 அடிக்கு மேலே சுனாமி அலை வீசும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தைவான் மக்கள் உஷாராக இருந்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படின்னு தைவான் அரசும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. பார்க்கலாம், சுனாமி வந்தது அப்படின்னா அதையும் பிரசாத் சிக்னேச்சர் வெளியிடும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.